இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் மூக்குத்தி அவரை செடிகளே ஊதா நிற மூக்குத்தி அவரைக்கான விதைகள். சோ இது வந்து நம்ம வந்து ஒட்டச்சத்திரம் பர்மிஷன் அவர்கிட்ட இருந்தா இந்த விதைகளை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சோ அவர் பத்திய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 15x15 அகலம் இருக்கக்கூடிய க்ரோ பேக் தான் பயன்படுத்தியிருக்கேன். அதில் வந்து 3 விதைகள் நம்ம போட்டிருக்கோம். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக விதைகளை ஊற வச்சு நம்ம விளைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் நிறைய புது புது செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடலாம். செடியோட நுனிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாம்பூச்சி ஷேப்பில் இலைகள் இருக்கும். நல்லா வளர வளர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெத்தல் ஷேப்பில் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் வந்து பந்தல் ஓரமாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா பந்தலை பிடிச்சி நல்லா வந்து செடிகள் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்ல செடி வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 1 மாதம் ஆயிடுச்சு, நல்ல செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செடிக்கு வந்து மீன் அமிலம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மீன் அமிலம் பயன்படுத்துறதுனால செடி நல்லா வளர்ந்து நிறைய பூ வச்சு நிறைய காய் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்து 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் மக்கிய மாட்டு ஏறு எடுத்திருக்கேன், அதையும் வந்து நம்ம வந்து இந்த க்ரோ பேக்கில் சேர்த்துக்கலாம். ஸோ செடி வளர ஆரம்பிக்கும் போது அதோடைய நுனிப்பகுதியை நம்ம லைட்டாக வந்து கிள்ளி விட்டோம்னா நிறைய பக்கவாட்டு கிளைகள் வந்து கூடவே வந்து நிறைய பூக்களும் வைக்கும். ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம ஓரங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா தெரியும். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பந்தல் ஓரத்தில் வீட்லேயே வந்து சும்மா அழகுக்காகவும் நிறைய பேர் வளர்த்துக்குவாங்க, அப்பப்போ சமையலுக்கும் அதை பயன்படுத்திக்குவாங்க. சரி பாருங்கள், பார்க்கவே பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஊதா நிறக்காய், ஆனால் இதில் பூக்கக்கூடிய பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை நேரத்தில் நல்லா பெருசாகவே பூக்குது. இதுவே நமக்கு வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய மூக்குத்தியாவரி, அதாவது பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய மூக்குத்தியாவரியோட பூ பார்த்தீங்கன்னா ஊதா நேரத்தில் இருக்கும். அதுவுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதில் பூச்சி தாக்கம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பூச்சி தாக்கம்லாம் எதுவும் இல்லை. நான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பூச்சி தாக்கம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே அது மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ஸோ பாருங்கள், பூ நல்லா பூத்து நல்லா வாடினதுக்கப்புறம் அதோடைய பின்பகுதியிலேருந்து தான் நமக்கு வந்து காய்கள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த பூ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஈவினிங் டைமில் தான் நிறைய பூக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கார்டன் பார்க்குறதுக்கு. இதுதான் நம்மளுடைய ஊதா நிற மூக்குத்தி அவரை. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அழகுக்காகவும் வீட்டு முன்னாடி வந்து வளர்த்துவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணமும், இந்த காயில் வந்து அவ்வளோ நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம ஸோ நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியமும் தரணும். நிறைய பேர் வந்து டேஸ்ட் எதிர்பார்ப்பாங்க, டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடணும், டேஸ்ட் இல்லைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க, இனிமேலாவது நல்லா ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த காய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடி அவரை எப்படி வந்து நமக்கு வந்து நிறைய காய்க்குமோ அதே மாதிரி தான் இந்த காயும் நிறைய நமக்கு காய்க்கும். அதே மாதிரி இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் நமக்கு அதிகமாக பூக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கொடி அவரை வந்து செப்டம்பர் மாதம் அந்த மாதிரி குளிர் சமயத்தில் தான் அதிகமாக பூக்கும். பட் ஆனால் இந்த காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மூக்குத்தி அவரை செடி. இதோடைய பூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், அதாவது ஊதா நிறத்தில் இருக்கும். ஸோ இந்த காயை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் தரேன், பாருங்கள். ஸோ இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விதைக்காகவே விட்டுட்டோம். ஏன்னா இந்த விதைகள்லாம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எங்களோட ரிலேட்டிவ்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விதைகள் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் செடியிலே நல்ல காயை வந்து காய வச்சுட்டோம். நல்லா முத்துனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ எல்லாம் காஞ்சிருக்கு. ஸோ அதை பறித்து உங்களுக்கு அதோடய விதை எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். ஸோ பல பேருக்கு இப்போ ஒரு காய் இருக்கானே தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம். இந்த மாதிரி காய்கறிகளில் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. இதுதான் அதோடைய விதைகள். நமக்கு ஒவ்வொரு பூலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3-4 விதைகள் வந்து கிடைக்கும். ஸோ இதை நல்லா முத்தினதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பறித்து அதை நீங்கள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் அதோடய விதைகளை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் செடியிலே நல்லா காய விட்டுட்டோம். ஸோ இது சமைக்கிற முறையும் வந்து எப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்வோம், நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வெங்காயம் பூண்டு அது மாதிரி எல்லாம் போட்டு சேர்த்து நம்ம வதக்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம்.
ஸோ சரியா பூ பூத்து அது வாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காய் முளைக்க ஆரம்பிக்குது இல்லையா, சரியா ஒரு வாரத்திலேயே நமக்கு வந்து காய் அறுவடை தயாராகிடும். இதுதான் நம்மளுடைய முதல் அறுவடை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் வந்து பிஞ்சா இருக்கும்போது நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது அப்படியே நீங்க சாம்பார்ல எல்லாம் போடும்போது ரெண்டா கீறி போட்டு அப்படியே சாம்பார்ல போட்டு நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி பொரியலுக்கு தேங்காயெல்லாம் துருவி போட்டு பயன்படுத்தினா நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால் மாதிரி வடியும். ஸோ இந்த மாதிரி காய்கறி அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போட்டா, பப்பாளி, மாங்காய் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் வடி நம்ம பறிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து நல்ல சத்து நிறைஞ்சதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மூக்குத்தி அவரையும். ஸோ நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது, இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து சாப்பிட பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வீட்டில் பால்கனியில் அழகுக்காக கூட பயன்படுத்திக்கலாம். சும்மா பால்கனியில் வந்து நல்லா படர விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் டைம்லலாம் அந்த பூ நிறைய பூத்து உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பாருங்கள் நம்மளுடைய முதல் அறுவடை இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி பயன்படுத்தலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது முழுமையாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் முத்தி இருக்குது. இது நீங்கள் வந்து இந்த மாதிரி பறிச்சுட்டு அதோடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு மாதிரி இருக்க பகுதியில் தான் நமக்கு வந்து விதைகள் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு பூலியே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூணுலேருந்து நாலு விதைகள் வந்து தாராளமாக கிடைக்கும். இது பிஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்திடலாம், அதுவே முத்திருச்சுன்னா பயன்படுத்த முடியாது. நான் வந்து இந்த விதைகளை வந்து ஒட்டச்சத்திரம் பரமேஸ்வரன் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இந்த விதைகள் தேவைன்னா அவருடைய அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.